ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது ஒருநாள் போட்டியில இந்திய அணியானது நியூசிலாந்து பந்தை வச்சு தாக்குப்பிடிக்க முடியாம 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்திய கேப்டனான விராட் கோலி ஓய்வின்றி விளையாடி வருவத காரணத்தினால அவருக்கு கடைசி 2 ஒருநாள் போட்டிகளில் ஓய்வு அளிக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கு தலைமை பொறுப்பானது வழங்கப்பட்டது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் கோலியை விட ஒரு சிறந்த கேப்டன், அவர் தான் கேப்டனாக இருந்து அதிக மேட்சை வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து நிலை வந்துட்டு இருக்கு. ஆனா புள்ளி விவரப்படி பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இந்தியாவுக்குள்ள நடக்கிற சின்ன அணிகளுக்கு இடையான போட்டிகளை தான் ரோஹித் சர்மா வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு. அதே போல இந்தியாவுக்கு வெளியில நடக்கிற பெரிய அணிகளுக்கு இடையான போட்டியில ரோஹித் சர்மா கேப்டனா இருந்து சிறப்பாக செயல்படல அப்படிங்கறத அந்த புள்ளி விவரமானது தெரிவிக்கிறது. இதை நிரூபிக்கும் வகையில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு முதல் முதலாக 2017 ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில கேப்டன் பதவியானது வழங்கப்பட்டது. இந்த போட்டியில ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது 112 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆனா அந்த போட்டியில இந்திய விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இடம் பிரிச்சிருந்தாரு. அந்த போட்டியில மட்டும் மகேந்திர சிங் தோனி மொத்தம் 65 ரன்களை எடுத்து இந்திய அணியானது ஒரு கௌரவமான ஸ்கோரத்துக்கு ஒரு உறுதுணையா இருந்தாரு. ஆனா இந்த போட்டியில பாத்தீங்கன்னா தோனி இல்லாதனால இந்திய அணியானது 92 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல கோலி ஃபேன்ஸ் எல்லாமே இந்தியாவோட எப்போதுமே சிறந்த கேப்டன் அது கோலி மட்டும்தான், ரோஹித் வந்து ஒரு சின்ன அணிகளுக்கு எதிரான போட்டியில தான் வெற்றி பெறுவாரு, ஆனா கோலி தான் இந்தியாவுக்கு வெளியிலையும் போய் பெரிய அணிகளை வெற்றி பெற்று இந்திய அணியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா சமூக வலைதளங்கள்ல ரோஹித் மற்றும் கோலி ரசிகர்களுக்கு இடையேயான மோதலானது ஏற்பட்டிருக்கு. இந்த போட்டியில நியூசிலாந்து அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இது இந்திய அணிக்கு ஒரு மோசமான சாதனையாக அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த போட்டியில நியூசிலாந்து அணியானது மீதம் 212 பந்துகளை வச்சு வின் பண்ணிருக்காங்க. இதுவே இந்திய அணிக்கு எதிராக ஒரு அணியானது அதிக பந்துகளை வச்சு வின் பண்றது இதுவே முதல் முறையாகும். இதுக்கு அடுத்தபடியா 2010 ஆண்டு இந்திய அணியானது ஸ்ரீலங்காக்கு எதிரான ஆட்டத்துல 209 பந்து மிச்சம் இருக்கிற நிலையில தோத்திருந்தாங்க. அதே போல 2012 ஆண்டு ஸ்ரீலங்கா அணியானது இந்திய அணிக்கு எதிராக 181 பந்துகளை மிச்சம் வச்சு வின் பண்ணியிருந்தாங்க. அதே போல 2017 ஆண்டு ஸ்ரீலங்கா அணி 176 பந்துகளை வச்சு இந்திய அணியை வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1981 ஆண்டு ஆஸ்திரேலிய அணியானது 176 பந்துகளை மிச்சம் வச்சு இந்திய அணியை வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்திய அணியோட ஒரு மோசமான தோல்வியும் ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவியில நிகழ்ந்து இருக்கு.